வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே ஆயிடுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணலாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் காட்டணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ணுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சார்ஜர் தான் நம்ம பைக்கில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து செட் பண்ணோன்னு பார்த்துட்டு இருந்தோம், டைம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஆனால் இது முன்னாடியே வந்து நம்ம வாங்கிலாம் வச்சாச்சு, 1 மந்த் மேலே வந்து ஆகுது. ஸோ அதை ஃபிட் பண்ண வந்து டைம் இல்லாதனால தான் அதை வந்து மாட்டாமல் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து ஃபிட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது, என்னென்ன கனெக்ஷன்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானதாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு அன்பாக்சிங் போடலான்ட்டு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே வந்து ஆகுது. ஸோ நமக்கு வந்து டைம் இல்லாதனால அதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ணலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் அப்புறம் வித் சார்ஜர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரைஸ் கம்மி, ஸோ ஒர்த் வந்து அதனால தான் வந்து இதை வாங்கிட்டேன். நம்ம வந்து அந்த போப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஃபிட் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து அதை செட் ஆகலை. நம்ம வந்து ஒரு சின்ன ரைடு வர பிளான் போடுறோம், அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதை வந்து ஃபிட் பண்ணலான்றதுக்காக தான் இதை வந்து வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வந்து 279 280 ரூபா தான் நம்மளுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஆச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதே நேரத்தில் வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆகா ஓகான்னு இல்லை, ஓரளவு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் வந்து சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கிடையாது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு எந்த அளவு இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து சொன்னல, ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் மேலே வந்து ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வரும்போது நல்லாவே தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வந்து எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்கோம், அப்புறம் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டிக்கர் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணோம், ஸோ மொபைல் வந்து ஸ்க்ராச் எதுவும் ஆகிறதுக்காக. ஸோ இது ஃபிட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 10 11 ஸ்பேனர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வேணும். ஸோ இந்த ரெண்டு பொருள் இருந்தால் நீங்களே வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து எங்கே செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிரேக் லிவர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 10 ஸ்பேனர் போட்டு இந்த ரெண்டு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து கழட்டணும். இதை கழட்டிட்டு இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்னு தோணுதோ, ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து அந்த போபோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல மொபைல் ஹோல்டர் சார்ஜர்லாம் வந்து வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ரைட் போடுறதுக்காக வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டது. ஆனால் ஏற்கனவே வந்து வாங்கி வச்சோம், அதை மாட்ட வந்து டைம் இல்லை. ஸோ இப்போ ரைடுக்கு பிளான் பண்ணுறதுனால இதை வந்து மாற்றோம். பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாம்ப் தான் இருக்கும். ஸோ அந்த கிளாம்பில் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து போட்டு டைட் பண்ணால் போதும். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். நீங்கள் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஒயரிங்குமே வந்து கட் பண்ண தேவையில்ல. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒயரிங்கும் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ யார் வேணாலும் நீங்களே வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து ஈஸியாக வந்து இதை வந்து வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு அந்த இதை போட்டு டைட் பண்ணால் போதும், அவ்வளோந்தான் ஒர்க் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா 360 எந்த சைடு வேணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த பின்னாடி ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை வந்து லூஸ் பண்ணிட்டு அதில் இருந்து பால் டைப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்து டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து இப்படி வச்சு நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் பாரில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ வைப்ரேஷன் வந்து நிறையவே இருக்கும் ஹேண்டில் பாரில் வந்து, அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து லூஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வந்து டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒயரிங் வந்து பார்ப்போம், எப்படி வந்து ஒயரிங் வந்து பண்ணோன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபிட் வந்து நல்லாவே பண்ணியாச்சு. ஸோ மொபைலும் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ வந்து ஹெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது.
இப்போ வந்து பொறுமையாக வந்து ரெண்டு ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். இந்த இதை வந்து வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நீங்களே வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது வந்து எந்தளவு வந்து ஒர்த்தா இல்லையான்றது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சார்ஜ் வந்து எந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 280 ரூபாயில் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்த்து தான் சொல்லலாம். அது குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 2 ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிரிப்பாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராச் எதுவுமே ஆகாததுக்காக. ஸோ நல்லாவே பண்ணிடுறாங்க சொல்லலாம். ஒரு 280 வந்து ஒர்த்து தான் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு 10 போல்ட் வந்துருக்கும். ஸோ அந்த இதே வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல, லைட்டாக வந்து ஒரு 2 இது வந்து லூஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்படியே வந்து லாரி பேனட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து 8 வந்து கவுந்துடும். எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த லாரிக்கெலாம் வந்து பேனட் ஓப்பன் பண்ணுறோமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து கவுத்தோன்னா அப்படியே வந்து சாஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து எடுக்க போகிறோம் ஆன் ஆஃப்லேருந்து. ஸோ இதில் வந்து எந்த ஒயர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பேட்டரியிலேருந்து வர்றது. ஸோ அதில் வந்து கொடுக்கக்கூடாது. அது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா ஆரஞ்சு கலர், அதில் தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் இக்னிஷன் நம்ம கொடுக்கும் போது சார்ஜருக்கு வந்து பவர் வந்து வரும். நீங்கள் வந்து ரெட் கலரில் வந்து அந்த லைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து எப்பயுமே வந்து ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின் எடுத்து அதில் வந்து நம்ம சார்ஜர் போர்ட்டில் இருக்க பாசிட்டிவ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த ஆரஞ்சு கலரில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது மாதிரி நீங்கள் சாக்கெட்டில் வந்து டேரெக்டாக அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஒயருமே கட் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து எர்த்து கொடுக்கணும். ஸோ இண்டிகேட்டர்லேருந்து நம்ம வந்து எர்த்து எடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து லைட் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு எர்த்து வந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம் இண்டிகேட்டருக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா லைட் ஆட் பண்ணோம் அதுலேருந்து. ஸோ அதே எர்த்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சார்ஜரோட எர்த்தம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எர்த்தை வந்து அதுலேருந்து எடுத்தாச்சு. ஸோ ஒயரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், சார்ஜ் வந்து ஏறுதா இல்லையான்றதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒயர் வந்து நம்ம வந்து ஃப்ளெக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறதா, நம்ம ஒயரிங் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பவர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ளெக் பண்ணியாச்சு மொபைலில் வந்து சார்ஜரை. ஸோ இப்போ வந்து கீ போட்டாச்சு, பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுறது வந்து தெரியுது. இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுறது வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ஆனில் இருக்குது. ஸோ சார்ஜ் ஏறுறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ பார்த்தாலே தெரியும் சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ வேறு லெவல் தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டேப் வந்து அடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து மழை தண்ணி இதெல்லாம் பட்டனா நமக்கு வந்து சாட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப் அடிச்சிடுறோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் இடத்துல வந்து டேப் அடித்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து இப்போ திருப்பி அதே இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடத்து எடுக்கிறோம். ஸோ அதே இடத்துல வந்து நல்லா வந்து எந்த ஒரு வாட்டரும் போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா டேப் வந்து சுற்றிக்கலாம். ஸோ ஒயரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அதை ஃபிட் பண்ணுற அந்த நேரம் கூட கொஞ்சம் அதிகமாகும், ஆனால் ஒயரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ளக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் சாக்கெட்டில் தான் நீங்கள் வந்து உங்கள் சார்ஜரோட பாசிட்டிவ் வந்து இன்செர்ட் பண்ணணும். இதை ரெட் கலரில் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெட் கலரில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ ஆரஞ்சு கலரில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீயை எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அந்த டைம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டேப் வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன், எந்தளவு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையன்றது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து வெட்ட தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்யூஸ் வச்சு பேட்டரிலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சி நம்ம வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பண்ண முடியாது. ஃப்யூஸ் வந்து நம்ம தேடி பார்த்தோம், அது வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஒயர் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணலை. ஸோ ஒயர் வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து வேறு ஒரு பிளான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒயர் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணலை, அப்படியே வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஒயரை வந்து கட் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து அப்படியே வச்சு ஒரு டேப் இல்லைனா வந்து
ஏதாவது இந்த த்ரெட் மாதிரி போட்டு கட்டி வச்சிங்கன்னா ஸோ அப்படியே வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒயரிங்கும் வந்து நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ஒரு சாக்கெட்டில் வந்து ஒரு லைன் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு லைன் எடுக்கணும். ஸோ இது ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும், நம்மளோட ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரம் வந்து நம்ம வந்து வீடியோ முடிக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு நாலு ரப்பர், அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் வந்து ஊற்றி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளில எங்கேயாவது வண்டியை விட்டு போகிறோம்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஊற்றி. ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க லேஸில் வந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபெவிக்விக் ஊற்றிக்கோங்க நல்லது. இப்போத்தையும் நம்ம வந்து ஊற்ற முடியாது, ஏன்னு பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்போ வந்து தூர ஆரம்பிக்கு. ஸோ ஊற்றினாலும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிரும், ஒட்டாது சரியாக. அதனால் வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து அதை வந்து ஒட்டிக்கலாம் ஃபெவிக்விக் ஊற்றி. ஸோ இப்போத்திக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்த்திங்கன்னா கையிலே வந்து ஃபுல் த்ரெட் வந்து ஏற்றுங்க, அதுக்கப்புறம் வந்து டைட் பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராங் த்ரெட் வந்து நீங்கள் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்க அந்த மரன்னு வாங்க அது அந்த த்ரெட்டு வந்து போயிடும், சுத்தமாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து எந்த ஒரு இதை பண்ணாலும் நீங்கள் வந்து கையில் வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ அந்தளவு வந்து கை டைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து டைட் வைக்கிறது வந்து நல்லது. ஸோ அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே ஸ்க்ரூ ட்ரைவில் வச்சிங்கன்னா ராங் த்ரெட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதனால் வந்து இப்படி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரெண்டு இதையும் வந்து ஃபுல்லாக வந்து கையில் டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவில் வந்து அப்படியே டைட் வச்சிட்டோன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். கீழே வந்து 10 ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணோம், அவ்வளோதான் ஓவர், ஒர்க்கு வந்து முடிஞ்சது. ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். ஸோ மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக ஓவர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட முடியுமான்றது வந்து தெரியல. ஸோ அப்படி இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட முடியலன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து எந்தளவு வந்து சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுது, எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, ஃபோனும் வந்து நம்ம செட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து கீயை வந்து ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா சார்ஜர் வந்து ஏற ஆரம்பிக்குது, உங்களுக்கு வந்து தெரியும் மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு, சார்ஜர் வந்து ஏறுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீயை வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்களா பவர் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த லைன் வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்ம கொடுத்த லைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்குது, எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க்கும் ஆகுது. ஸோ ஆன் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு வந்து சார்ஜ் ஏறும், மற்றபடி வந்து பைக்கை வந்து ஆஃப் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ கரெக்டாக நம்ம ஒர்க் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்டிக்கரை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மழையும் வந்து ஓவராக தூரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சீக்கிரம் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மொபைலை வந்து நல்லா கிரிப்பாகவே இது பண்ணும், ஹோல்ட் பண்ணும், அதே நேரத்தில் எந்த ஸ்க்ராச்சஸும் நம்ம மொபைலில் வந்து வராது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மழை வந்து செம்மையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஃபெவிக்விக் ஊற்றலான்னு பார்த்தோம், ஸோ முடியல, செம்ம மழை வந்து பிடிச்சிருச்சு. ஸோ சார்ஜரை வந்து டெஸ்ட் பண்ணவும் முடியல, நமக்கு வந்து ஏறுது அந்த ஒர்க் அவுட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எந்தளவு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறுதுன்றது வந்து நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதே இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு என்ன டவுட்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.